சேலம் மாவட்டத்தில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் என்ற பெயரில் வழங்கப்படும் உணவுகள் வெளிநபர்களுக்கு வழங்கப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சேலம் மாவட்டத்தில் 1418 பள்ளிகளில் 1,01,318 மாணவர்களுக்கு முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் உணவு வழங்கப்படுகிறது. இந்த திட்டத்திற்காக தனியார் நிறுவனம் சார்பில் உணவு தயாரித்து வழங்கப்படுகிறது. இந்த நிலையில் குகை மூங்கப்பாடி மாநகராட்சி நடுநிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு வழங்கப்படும் உணவின் ஒரு பகுதி மாநகராட்சி ஊழியர்களுக்கும் வயதானவர்களுக்கும் பார்சல் கட்டி வழங்கப்படுகிறது. இதனால் மாணவர்களுக்கு உணவு பற்றாக்குறை ஏற்படும் அவலம் நிலவுகிறது. நிர்வாக திறனற்ற விடிய அரசு சரியான முறையில் செயல்படாததே இதுபோன்ற சம்பவங்களுக்கு காரணம் என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. சாப்பாடு கேக்குறேன் என்ன பண்ணுவீங்க